எல்லாரும் தான தர்மங்கள் செஞ்சாகணும். முக்கியமாக சாதுக்களுக்கும் பக்த ஜனங்களுக்கும் செய்யணும். ஆமாம் மகாராஜா, நாம பீர் பக்கிரிகளுக்கும் சாது ஜனங்களுக்கும் சேவை செஞ்சே ஆகணும். ஏன்னா அவங்க மூலமாக தான் இறைவன் நம்மோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கிறான். நான் எப்பவும் சாதுக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வரேன், அவங்களுக்கு அன்னதானம் செய்யறேன், உடைகள் தர, பண உதவியும் செய்யறேன். அதோட அடிக்கடி கோயில்களுக்கும் தர்காவுக்கும் போயிட்டு வரேன். அதை பராமரிக்கிற செலவுகளையும் நானே ஏத்துக்கிறேன். சாது ஜனங்களும் முசல்மான் பக்ரிகளும் இறைவனோட பக்தர்களாச்சே, இவங்க வேண்டுதலை நிறைவேற்றி தராங்க. பீர்பால், நீங்க ஏன் மௌனமா இருக்கீங்க? இந்த விஷயத்த நீங்க ஒத்துக்கலையா? என்ன மன்னிக்கணும் மகாராஜா, நான் அந்த மாதிரி நினைக்கல. பீர்பால், இதை நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? உலகம் பூரா ஒத்துக்குது, சாது ஜனங்களும் முசல்மான் பக்ரிகளும் நமக்காக இறைவன் கிட்ட வேண்டிக்கிற விஷயத்த. லட்சக்கணக்கான மக்களுக்கு எண்ணங்கள் இங்க தான் பூர்த்தி ஆகுது. அது சரி மகாராஜா, என்ன இது, தன்னை வித்தியாசமா காட்டிக்கிறதுக்காக பீர்பால் இப்படி பேசுறாரு? உலகம் பூரா லட்சக்கணக்கான மக்கள் கோவில்லையும் தர்காவிலையும் பிரார்த்தனை பண்றாங்க, அதோடு அவங்க அவங்க பிரார்த்தனை நிறைவேறுது. இந்த அதிசயம் எல்லாம் இந்த சாது ஜனங்களால தான் நடக்குது மகாராஜா. அது நிச்சயமா உண்மைதான். இல்லை மகாராஜா, மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையால தான் இந்த அதிசயங்கள் நடக்குது, சாது ஜனங்களால இல்லை. நம்பிக்கையா? இறைவனோட சாதுக்களை விட நம்பிக்கை பெருசா என்ன? அதானே மகாராஜா, நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னா வெறும் நம்பிக்கை மட்டும் போதுமா என்ன? பீர்பால், நீங்க பேசுறது சரியில்லை. நம்பிக்கை இறைவனோட அடியார்களை விட சக்தி வாய்ந்தது இல்லை. மகாராஜா, என்ன கேட்டீங்கன்னா, பவித்திரமான இடங்கள்லயும் சாது ஜனங்க கிட்டையும் மக்களோட அசையாத நம்பிக்கை தான் வேலை செய்யுது. அதுதான் நினைச்சதை நடத்தி வைக்கதே தவிர கோவிலோ இல்ல சாது ஜனங்களோ இல்ல. சரி பீர்பால், போது, நிறுத்துங்க. நீங்க இந்த மாதிரி உளறதை என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க சொன்ன விஷயத்தை நிரூபிச்சு காட்டுங்க, இல்லைன்னா நீங்க இங்க எல்லாரும் முன்னாடி வெளிப்படையா இப்படி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டாகணும். உங்களை சங்கடப்படுத்தினதுக்கு என்ன மன்னிக்கணும் மகாராஜா. என்ன நம்புங்க, நான் கோவிலையோ இல்ல சாது ஜனங்களையோ அவமானப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி பேசல. நம்பிக்கை தான் எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்ததுன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஆனா இதை நிரூபிக்க எனக்கு 2 மாசம் வேணும். 2 மாசமா? சரி, ஒத்துக்கிறேன், 2 மாசம் தரேன். எனக்கு என்னவோ உங்களால் இதை நிரூபிக்க முடியாதுன்னு தான் தோணுது. 2, 20, 200 வருஷம் ஆனாலும் சரி, அதனால இந்த தடவை நீங்க தோல்வியை ஒத்துக்க தயாராயிருங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மகாராஜா. உங்களை தொந்தரவு செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சேவகராம், என்னங்கய்யா? சேவகராம், நல்லதா கோயில் கட்டக்கூடிய ஆட்களை எனக்காக நீ தேடி ஆகணும். யமுனா நதிக்கரையில் என்னோட பூமியில் கோவில் கட்டணுமா? ஆமாம், கோவிலே தான். ஆனால் அவங்கக்கிட்ட அந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லு. அது ரொம்ப பெருசாகவும் இருக்க வேண்டாம், சின்னதாக இருந்தால் போதும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கணும், அதை 1 மாசத்தில் கட்டணும். 1 மாசத்துலையா? நமக்கு அதிகமான ஆட்கள் தேவைப்படும். அது சரி, கோவிலில் எந்த தெய்வத்தை ஸ்தாபனம் பண்ண போறீங்க? எவ்வளவு ஆளுங்க வேணுமானாலும் எடுத்துக்க, ஆனால் நான் சொன்னபடி இருக்கணும், கோவில் பெருசாக இருக்க வேண்டாம். ஆனால் கோவில் 1 மாசத்தில் தயாராகணும். ஆனால் தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் உங்க விருப்பப்படி கோவில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதம், நல்ல வேலை செஞ்சிருக்க, ரொம்ப நன்றி. இப்போ நீ இந்த கோவிலை பற்றி நல்ல செய்திகளை ஜனங்க மத்தியில் பரப்பணும். இந்த கோவிலை பற்றியும் இதோட சக்தியை பற்றியும் ஜனங்களுக்கு தெரிவிக்கணும். ஒரு பூசாரியை வையி அவர்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடு, இந்த கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் உள்ள தெய்வத்தை நிச்சயமாக யாரும் பார்க்கக்கூடாது. தெய்வம் உள்ள கர்ப்ப கிரகம் எப்பவும் மூடியே இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த தெய்வ கோவிலோட புகழ் பரவறதுக்கு இது திரைமூடிய தெய்வ கோவில்னு எல்லாரும் கூப்பிடட்டும். தரமூடிய தெய்வ கோவிலா இது? ரொம்ப நல்லா இருக்கியா, இந்த பேரே ஜனங்க மனசுல ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கும்.
ஆமா, இந்த கோவிலை பத்தி எல்லாருக்கும் எல்லா நாட்டுக்கும் செய்தி தெரியணும். இந்த இடத்தோட சக்தியை பத்தி கதைகளை சொல்லு, நினைச்சதெல்லாம் இங்க வந்த நடக்குதுன்னு பிரமாதமா சொல்லு. உங்க பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும்னு சொல்லு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த கோவிலை பத்தின செய்திகள் மூளை முடுக்கெல்லாம் பரவும். உங்க இஷ்டப்படியே செய்யறேன். நான் இப்பவே தொடங்குறேன். வதந்தியை பரப்புறவங்க சில பேரை தெரியும். நான் சும்மா இதை அவங்க காதில் போட்டா போதும், அவங்க அடுத்த நிமிஷமே இதை எல்லார் காதிலையும் போட்டுடுவாங்க. ரொம்ப சரி, சீக்கிரம் ஆரம்பி, சீக்கிரம். அதுக்கப்புறம் இந்த திரைமூடிய தெய்வ கோவிலை பத்தி ஊரெல்லாம் காட்டுத்தீயா செய்தி பரவிடுச்சு. ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டமா இந்த கோவிலை பார்க்க வர ஆரம்பிச்சாங்க. மகாராஜா, நீங்க திரைமூடிய தெய்வ கோவில போய் பாத்தீங்களா? திரைமூடிய தெய்வ கோவிலா? இல்லையே, இத பத்தி கேள்விப்படலையே. மகாராஜா, லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து தங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றி இருக்காங்க. கோவிலுக்கு அதிசய சக்தி இருக்கு. அங்க நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி, அது உடனே நிறைவேறிடுதா மகாராஜா? உண்மையாவா? அப்ப நாம் அவசியம் போயாகணும். நம் நாட்டு மேற்கு எல்லையில யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அதுல என்னோட படைகள் ஜெயிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்க போறேன். பீர்பால், நீங்க இந்த கோவில பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமா மகாராஜா, நானும் அந்த கோவில பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் அங்க போனதில்லை. அங்க நிறைய வினோதங்கள் நடக்குதுன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். தவிர உங்க விஷயத்தையும் நீங்க இன்னும் நிரூபிக்கவே இல்லை. ஒருவேளை அதை மறந்துட்டீங்களா? பேசாம நீங்களும் எங்களோட அந்த கோவிலுக்கு வாங்க. நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் நம்பிக்கை அதிக சக்தி வாஞ்சதில்லைன்னு. வரேன் மகாராஜா, உங்களோட வர்றது என்னோட அதிர்ஷ்டந்தான். சரி, நாம நாளைக்கு அந்த கோயிலுக்கு போறோம். பாருங்க பீர்பால், உங்க கண்ணால பாருங்க இந்த இடத்தோட மகிமைய. எவ்வளவு பக்தர்களோ சாதுக்களும் இங்க வராங்கன்னு பாருங்க. ஆமா மகாராஜா, நிஜமாவே அப்படித்தான் தோணுது. சரி, யுத்தத்துல எப்பவும் நம்ம படைகள் தான் ஜெயிக்கணும்னு நான் திரைமூடிய தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்க போறேன். மகாராஜா, நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். மேற்கே எல்லையில நம்ம படைகள் எதிரிகளை தோற்கடிச்சிருச்சு. அங்க உள்ள ராஜா நம்ம கிட்ட சரணடைஞ்சிட்டாரு. நீங்களே பாத்தீங்கல்ல பீர்பால், இந்த இடத்தோட மகிமைய. பிரார்த்தனைய முடிக்க கூட இல்ல, அதுக்குள்ள நிறைவேறிடுச்சு. இன்னும் வேற என்ன சாட்சி வேணும்? மகாராஜா, என் மனசுல பட்டத சொல்றேன். எனக்கு இப்பவும் கோவில்களை விட மக்களோட நம்பிக்கை தான் இந்த ஆச்சரியங்களுக்கும் இங்கு நடக்கிற வினோதங்களுக்கும் காரணம்னு தோணுது. பீர்பால், இந்த கோவிலோட சக்திய உங்க கண்ணால பார்த்த பின்னாடியே எப்படி உங்களால இப்படி சொல்ல முடியுது? இனிமே நீங்க பேசுறதை நான் கேட்க விரும்பல, உங்க முகத்தையும் பார்க்க விரும்பல. எனக்கு உங்க மேல ரொம்ப வருத்தம். ஏ திரை மூடிய தெய்வமே, மகாராஜாவுக்கு என் மேல இரக்கம் பிறக்கட்டும். அப்பதான் அவர் என்ன மன்னிப்பாரு. அப்படியா? அப்ப நீங்க உங்க வேண்டுதல் நிறைவேற இந்த தெய்வத்தையே பயன்படுத்துறீங்களா? தோல்விய ஒத்துக்கங்க பீர்பால். அப்படியே செய்யறேன் மகாராஜா. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுங்க. சுக்தேவ் சிங், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா கோவிலுக்குள்ள போய் திரைமுடிய தெய்வத்தோட கதவை திறங்க. அங்க உள்ள தெய்வத்தை இங்க கொண்டு வாங்க. கவலைப்படாதீங்க மகாராஜா, இதுல எந்த தப்பும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா எனக்கு தெரியும், இந்த கோவிலை கட்டினதே நான் தான் மகாராஜா. நீங்களா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது பீர்பல். நான் இப்ப எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மகாராஜா. இத பாருங்க சுக்தேவ் சிங், அந்த தெய்வத்தை கொஞ்சம் எங்க பக்கமா கொண்டு வரீங்களா? ஆ
இதுவா, இது இது வந்து எனக்கு பிடிச்ச பூந்தொட்டியாச்சே, ஒரு சீன யாத்திரிகர் எனக்கு கொடுத்தாரு. இது என் அறையில் கொஞ்ச நாளாக காணாம போயிடுச்சு. ஆமாம் மகாராஜா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் அதை இங்கே வச்சேன். இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், நம்பிக்கை தான் எல்லாத்தையும் விட முக்கியங்கிறதுக்கு இந்த நிரூபணம் பத்தாதா? ரொம்ப பிரமாதம் பீர்பால். சபாஷ், நீங்கள் சொன்னது தான் சரி. உண்மையிலேயே நம்பிக்கை தான் ஒரு பெரிய சக்தி. அது கோவிலை விட சாதுக்களை விட சக்தி வாய்ந்தது. இப்போ இந்த திரைமூடிய தெய்வ கோயிலை என்ன செய்யறது? இதை எதுக்கு பயன்படுத்தலாம்? நாம் ஏன் இதை இந்த நகரத்துக்கு வர்ற மக்களும் சாதுக்களும் இலவசமாக தங்குற சத்திரமாக மாற்றக்கூடாது? அருமையான யோசனை பீர்பால். சபாஷ், சபாஷ் பீர்பால், சபாஷ். நன்றி மகாராஜா, நன்றி.